ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நமக்கு தருமபுரி வந்திருக்கோம். தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா முனீஸ்வர் ஆட்டோ பெயிண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஷிஃப்ட் கார் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஒரு டென்டிஸ் கூட கிடையாது. இது ரீபெயிண்டிங்காக தான் விட்ருக்காங்க, ஃபுல் பாடி பெயிண்ட்டுக்காக விட்ருக்காங்க. பக்காவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்க போகிறாங்க டூ டேஸில், அது தெளிவாக இருக்குங்க, பார்க்கலாம். இது ஆக்சுவலாக என்னுடைய ஷிஃப்ட் கார், ஷிஃப்ட் கார் தான் விட்ருக்கேன். டென்டிஸ் நிறைய இருக்குது. பேக் பம்பரை மாற்ற போகிறேங்க, ஃப்ரண்ட் பம்பு. புதுசாக வந்து இந்த காருக்கு வந்து நியூ மாடல் ரெட் கலர் அடிக்க போகிறோம். ஃபயர் ரெட் அடிக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருக்குது. உங்களுக்கு ரீபெயிண்ட் அடித்தோடனே உங்களுக்கு காட்டுறேன், ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஓரளவுக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. முன்னாடி நம்முடைய கார் எப்படி இருக்குது, பின்னாடி ரீபெயிண்டிங் முடித்தோடனே நான் எப்படி இருக்குன்றது உங்களை காட்ட போகிறேன். இவர் தான் வந்து ஓனரு. முனீஸ்வர் ஆட்டோ பெயிண்ட்ஸ் தருமபுரி. இவர் தான் வந்து தருமபுரியில் ஃபேமஸான பெயிண்ட் அடிக்கிறது. பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பெயிண்ட்லேருந்து நார்மல் சாலிட் பெயிண்ட் வரைக்கும் நல்லா பக்காவாக அடிப்பார். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பக்கா ஃபினிஷிங், கம்பெனி ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். அதனால நம்ம வண்டி இங்கே விட்ருக்கு. அடிச்சு காட்டணும் பார்க்கலாம். ஓகே, நம்ம அடிச்சு காட்டுவார். என்ன குவாலிட்டி அடிச்சுக்கிறாங்க? இது பேஸ் கோட்டுங்களா? ஓகே, பேஸ் கோட் அடிச்சு மாதிரி. பேஸ் கோட்டுக்கே ஒன்றும் சுத்தமாக தெரியல, சேம் கம்பெனியும் தான் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பரும் இவர் தான் நம்ம அண்ணா பண்ணியிருக்காரு. பேஸ் கோட்டு என்னென்ன அதே சேம் பெயிண்ட்டா? சேம் பெயிண்ட்டு. ஓகே ஓகே, எவ்வளோ நிமிஷம் விட்டீங்கண்ணா? மினிமம் டூ மினிட்ஸ் போகிறேங்களா? நம்முடைய கார் ஷெட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து பெயிண்ட் அடிப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கிளீஸ் செய்தோம், நான் எதுவுமே வராது. கார் ஷெட்டு நீட்டாக ஒரு லைட்டெல்லாம் போட்டு பக்கா வச்சுருக்காரு. இங்கே தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்டிங் பூத்து, இது நீட்டாக வச்சு பெயிண்டிங் போட்டு தான் பார்த்துக்கோங்க. பக்காவாக இருக்குது. தருமபுரிலே ஃபேமஸான இடம் இங்கே தான். அப்படியே பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டிங்கரிங் எல்லாம் இருக்குது, வெல்டிங் டிங்கரிங் எல்லாம் இங்கே பண்ணுவாங்க. இதுதான் ஒரு ஆஃபீஸ் ரூம், நம்ம முனீஸ்வர் ஆட்டோ பெயிண்ட்ஸ் தருமபுரியில் இதுதான் ஆஃபீஸு. நம்ம அண்ணா ஒரு டிங்கரிங் அண்ணா, இவரும் பக்காவாக பண்ணுவார். சொல்லுங்கண்ணா, டிங்கரிங் எப்படிலாம் பண்ணீங்க நான் சொல்லுங்கண்ணா, உங்களுடைய ஒர்க்கை பற்றி. நம்ம அண்ணா பாருங்கள், இந்த கம்பெனி அடிச்சிருக்காரு, நம்பர் ஒன் குவாலிட்டின்னாரு. லைட் வெயிட் பாடி ஃபில்ட்ரு. இந்த பாடி ஃபில்ட்ரை யூஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வரும், ஒரு 10 இயர்ஸ் ஆகுது மினிமம் இருக்கும். கட்டுங்களாண்ணா? கண்டிப்பாக கட்டுங்களா? கண்டிப்பாக. ஓகே ஓகே, அதனால தான் இது வந்து ஒரிஜினலாக சொல்ல அண்ணா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு, 3mm. அதனால தான் இது வந்து போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம அண்ணா வந்து பெயிண்ட் அடிப்பார், அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கம்பல்சரி காட்டுறேன். நான் பெயிண்ட் அடிக்கிறதே காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு பெயிண்ட் எங்கே கிடைக்கிது, என்ன எவ்வளோ ரேட்டுன்றதும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. கார் பெயிண்டிங்லேயே வந்து இவர் தான் டாப்பில் இருக்கார். அதனால தான் நம்ம அண்ணாக்கிட்ட வந்து வண்டி விட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வண்டிக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம் இந்த வாரத்தில். அது வந்து நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாருன்னு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா கடை எங்கே இருக்குன்றது தெளிவாக சொல்லுவார். அது தருமபுரியில் இருக்குது, எங்கன்றது அட்ரஸ் தெளிவாக சொல்லுவார். யாருக்கு ரீபெயிண்ட் அடிக்கலனாலும் சரி, எந்த கம்பெனாலும் சரி, பெயிண்டிங் கம்ப்ளைண்ட்டு அண்ணா வந்து பக்காவாக கம்பெனியோடைய எப்படி இருக்கோ அது சேம் அதே மாதிரி அடிச்சு கொடுப்பாரு. நீங்கள் அண்ணாக்கிட்ட வந்து அட்ரஸ் கேட்டுக்கங்க, சொல்லுங்கண்ணா எப்படி வரணும் என்னென்று. நம்மளோட ஒர்க் ஷாப் வந்து தருமபுரி, தருமபுரி இருக்குது, நம்ம லேண்ட்மார்க் தருமபுரி. இங்கே மெயின் வந்துட்டு இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் கீழே வந்தீங்கன்னா பச்சைமா ஸ்கூல் இருக்குது. ஓகே, அங்கே வந்தீங்கன்னா விஜய் பெயிண்ட்னாவே மேக்ஸிமம் சொல்லுவாங்க எங்கன்னு. ஓகே ஓகே, அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேட்டால் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க விஜய் பெயிண்ட் எங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க. ஓகே,
அவன் பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் ஒரு 20 meters பிஃபோரில் ரைட்டில் ஒரு கட்டிங் போகும். அது இல்லாமல் உங்கள் முன்னாடி லேண்ட்மார்க்னால் கோகலஸ் இருக்குது. கோகலஸ் ஆப் பேக் சைடுனாவே தெரியும் எல்லாருக்கும். ஓகே ஓகே. இங்கே வந்தால் நம்ம எந்த ஒரு கார்க்கு டென்சஸ்ஸு க்ராச்சஸ்ஸு ப்ளஸ் வந்து வண்டிக்கு இது ஏதாவது அடிப்பட்ட வண்டி கரெக்டாக ரெடி பண்ணனாலே அவன் ரெடி பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி ரீபெயிண்டிங், மொத்தமாக ரீபெயிண்டிங், ஃபுல் பாடி ரீபெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுப்பார். கலர் சேஞ்சும் பண்ணிட்டு இருக்கோம். கலர் சேஞ்சிங் பண்ணுறாரு. சேம் உங்களுக்கு எப்படி கம்பெனிலேருந்து வெளியே வருதோ அதே மாதிரி வெளியே வரும். வேணா அடுத்த வீடியோவில் அந்த ஷிஃப்ட்டுக்காரன் நான் காட்ட போகிறேன். இப்போ எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. நன்றி நன்றி. தேங்க்யூ.